சாப்பிட்டாச்சா? சாரு, எப்படி இருக்க? ஹாய் மகேந்திரன், முதல் கமாண்டு நல்ல மரியாதையாக தான் போடுறானுங்க, கமநாட்டிங்க. அடுத்த கமாண்டு புறம்போக்கு. அவங்க ஆத்தா அப்பா கிட்ட எப்படி பேசி பழகிறாங்கன்னு தெரில. அவங்க அம்மா கிட்டலாம் அப்படி தான் பேசுவானுங்களோ என்னமோ. ஒருவேளை அவங்க அக்கா தங்கச்சிங்க அம்மா பொண்ணுங்கிட்டலாம் அப்படி தான் பேசுவாங்க போல இருக்கு. அப்படி தான் சொல்லி கொடுப்பானுங்க போல இருக்கு. சாப்பிட்டியா சாரு? ஏண்டா எத்தனை பேரா வரீங்க? வர நாய் எல்லாம் அதே நாயா வரீங்க? எத்தனை கமெண்ட் நான் டெலிவரி பண்ணுறது எனக்கே தெரியலையே. எப்படி இருக்கு சாரு? ஹாய் வேல் மகேந்திரன், அவங்க போடுற கமெண்ட் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. ஆமாண்டா, புறம்போக்கு மண்ட கஷாயம் போடா. புறம்போக்கு வேற வேலை மயிருந்த போய் பாடுற. போடா டேய், போடா சூரிய கமநாட்டி, போடா டேய். போயிட்டு ஆத்தா அக்கால கேளுடா டேய், எங்கே போயிருக்காங்கன்னு பாருங்கடா. போங்கடா, அதை விட்டுட்டு இங்கே வந்து நீ இருக்கிறவங்களுக்குலாம் கமெண்ட் போடாதீங்கடா. எஸ்எஸ் பிரதர், என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஜனனி, இதை சொல்ல தான் நீ வரியாமா? ஃபேக் ஐடி. தீயா வேலை செய்யணும் புறம்போக்கு. உங்கள் ஆத்தா எவனுடா பெத்தா உன்னை? ஏண்டா அங்கே போய் கேளுறா அந்த கேள்வியை. ஏண்டா இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? நான் தான் நாயே. எவன்டா கூப்பிட்டது உன்னெல்லாம்? வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுறாங்க. தேங்க்ஸ் பிரதர். கணேஷ் மூர்த்தி, சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க பிரதர்? இவனுங்க எதுக்கு இவனுக்கு எல்லா நேரமும் காஜி பிடிச்சதா தெரியலானுங்க. எல்லா நேரமும் ஏதோ பகல் தான் நைட்டு தான் கிடையாது. எந்த நேரம் லைவ் போடுங்க, எந்த நேரம் எது பண்ணாலும் அதே வேலை தான். ஏண்டா என்னடா இப்படி திரியுறீங்க? ஆமாம் ஜனனி சுரேஷ், ஃபேக் ஐடி. அவங்களுக்கு போடுறது தப்பில் நாங்கள் வந்து தப்பாக பேசுகிறோம். உங்கள் கையில் ஃபோன் ஒன்று கிடச்சிட்டா யார் வேணால் என்ன வேணால் பேசிடுவீங்களா? அவங்களுக்கு கஷ்டப்படலாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? இப்போ தாசாவா தேசாவா என்னடா போட்டிருக்க? தேங்க்யூ ஸோ மச்ங்க பாலா. தேங்க்ஸுங்க பாலா. நான் ஒன்று செப்தான் மல்லி. ரொம்ப புரியல. ஆமாம் ஜனனி, அதை கேட்கறதுக்கு நீங்கள் ஏன் இந்த லைவில் வரீங்க? நான் உங்களை கூப்பிடவே இல்லையே. உங்களுக்கு அந்த கஷ்டம் எதுக்கு? நீங்கள் எதுக்கு வரீங்க? நான் கேட்கறது மரியாதையாக பேசுகிறவங்கள தான் நான் இங்கே கேட்குறேன் லைவில். மரியாதையாக பேச உங்களுக்கு தெரியாது, பிடிக்கலன்றீங்களா? பரவாயில்ல, வெளியில் போயிடுங்க. உங்களெல்லாம் யாரும் கூப்பிடவே இல்லை. ஜனனி உங்களையும் சேர்த்தா சொல்கிறேன், உங்களை மாதிரியான ஆளுங்களால் தான் அவங்க அந்த மாதிரி போடுறாங்க. நீங்கள் ஃபேக் ஆகிடுது, அதில் மாற்றமே எனக்கு நல்லா தெரியும். பிகே ஒன்றும் இல்லை பிகே. தேங்க்ஸ் பாலா, தேங்க்ஸ் ஸோ மச்ங்க. அவனுங்க தப்பாக கமெண்ட் பண்ணால் அவனுங்களுக்கு தான் நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு வர பிடிக்கலன்னா ஏன் வரீங்கன்னு நீங்கள் தான் கேட்கணும். ஆமாம், அதுதான் நான் கேட்குறேன். அதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் எல்லா கமெண்ட் போட முடியாது ஜனனி. நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், நியாயமானது. இப்போ நான் லைவ் போடுறேன் தான், நான் இல்லைன்னு சொல்ல உட்காந்து பேசுகிறேன் தான். நான் தவறான பதிவு நான் போடுறேன். நான் என்னோடய வீடியோவில் போய் பாருங்கள், என் ஐடியில் போய் பாருங்கள். இல்லை இந்த லைவில் கூட நான் தவறானதான் நான் எதாவது நான் பண்ணி நான் போடுறேன்னா, இல்லை நான் என்ன மாதிரி பேசுகிறேன்? நான் எதுக்காக நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கெல்லாம் அமைதியாக போனேன்?